குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஆல்பபெட்ஸினுடைய சவுண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏவினுடைய ஃபோர் சவுண்ட்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுது. எதிர்பார்த்தாலும் புள்ளி வைக்கப்படாத எழுத்து சவுண்ட்டை பார்த்தீங்கன்னா புள்ளி வைத்த எழுத்துக்களாகவே தெரியாது. ஆனால் இப்பு பிக்கு இப்பு சிகிக் பிஇட் இதெல்லாம் வந்து புள்ளி வைத்த எழுத்துக்களாக இருக்கிறது. இக்கியே எஃப் இஃப் ரெண்டுமே ஜே இஜ் ஐ வந்து ஐ கூட வரும், ஐ கண்ணு ஐ கூட வரும். சவுண்டு ஐ என்பது ஐ தானே தவிர குட்டி வச்சு ஈ கிடையாது. ஜேவுக்கு இச்சி குட்டி வைத்து எழுத்து வருது. கேவுக்கு எல் இல் எம் எழுத்துக்கள் மட்டும் குட்டி வைக்கப்படாத எழுத்துக்களாக இருக்கிறது. அதனுடைய சவுண்டை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். நீரெழுத்து என்பது தெரியும். அதே போல ஆங்கிலத்திலையும் குட்டி வைக்காத எழுத்துக்கள் எல்லாம் உயிரெழுத்துக்களாக இருக்கிறது. பாக்கி எல்லாமே கான்சனன்ட் அப்படின்னா குட்டி வைத்த எழுத்துக்கள். இப்பு எட்டு 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 இதுதான் உங்களுக்கு முக்கியமாக தெரிய வேண்டும். உயிரெழுத்து எது, மெய் எழுத்து எது, ரைட். நான் இந்த உயிரெழுத்து இருபத்தோரு மெய் எழுத்து கான்சனன்ட்ஸ். இப்போ ரெண்டு கான்சனன்ட்ஸ் சேர்ந்து ஒரு வார்த்தையில் வருது. பிஎல் ரெண்டு மெய் எழுத்து இப்படி இல்லை சேர்ந்து வருது. இப்போ வந்து வார் லெட்டர் அதை விட்டுருவோம். பிஎல் ரெண்டு கான்சனன்ட் சேர்ந்து வருது. சொல்லும் பொழுது பார்க்கணும் லோ ஊதுகள் லோ அப்படின்னு சொல்கிறீங்க. லோ சொல்லும்போது இந்த ரெண்டு கான்சனன்ட் எழுத்துக்களையுமே உச்சரிக்கப்படும். லோ ரெண்டும் உச்சரிக்கப்படும். இப்படி ரெண்டு மெய் எழுத்துக்கள் வந்து ரெண்டு சவுண்டு தெரிஞ்சதுன்னா அது வந்து பிளண்ட்டு க்ளோன். இது வந்து கோமாடி க்ளோன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சிஎல் கான்சனன்ட் இருக்கு, அந்த ரெண்டு சவுண்டும் உச்சரிக்கப்படுது. சிஎல் இப்போ ரெண்டு சவுண்டு க்ளோ க்ளோன் சிஎல் ரெண்டு உச்சரிக்கப்படுதுனால சிஎல் என்பது பிளண்ட் தான். ஃப்ளை பறத்தல் இதுவும் பிளண்ட் தான், எஃப்எல் ரெண்டும் உச்சரிக்கப்படுது. ப்ளூ ஜிஎல் ரெண்டு கான்சனன்ட்டும் உச்சரிக்கப்படுது, ப்ளூ ஸோ பிளண்ட். கிராப் நண்டு ரேப் ரெண்டுமே உச்சரிக்கப்படுது. ஸோ ரேப் ஈஸியாக பிளண்ட் வேர்ட். ட்ரம் பார்க்குறீங்க, ட்ரம்மில் டி ஆர் ரெண்டு கான்சனன்ட்டும் சேர்ந்து வந்து உச்சரிக்கப்படுகிறது. இரண்டு சவுண்டு அதில் வருகிறது டிஆரில். ஸோ ட்ரம் ஈஸிய பிளண்ட் வேர்ட், டிஆர் ஈஸிய பிளண்ட். நெக்ஸ்ட் ஃப்ராக் எஃப் ஆர் ரெண்டு மெய் எடுத்து ரெண்டுமே ரெண்டு சவுண்டு கொடுக்குது. ஸோ எஃப் ஆர் ஈஸிய பிளண்ட். ஆர் இஸ்ட் இந்த ரெண்டு கான்சனன்ட்டும் உச்சரிக்கப்படுது. ஸோ எஸ்டி ஈஸிய பிளண்ட். ஸ்பைடர் எஸ்பி ஈஸிய ஸ்பைடர் ஸ்பீசிய பிளண்ட். ஸ்னைல் இதுலேயும் இந்த ரெண்டு மெய் எழுத்து உச்சரிக்கப்படுகிறது. ஸோ எஸ்எம் ஈஸிய பிளண்ட். ஸ்விம்
S and W are pronounced. So SW is abundant. Chair. CH. Ik, ik. ஆனா இக்கு அப்படின்னு தனி சவுண்ட் வரல, சிஹெச்க்கு இச் அப்படின்னு ஒரே சவுண்ட் ஆகுது. ஸோ சிஹெச் இஸ் எ டயக்ராம். அதான் நீங்கள் கவனிக்கணும், கான் சவுண்ட் ரெண்டு சேர்ந்து வந்து ஒரே சவுண்டு ரெண்டு இருக்கும் சேர்ந்து ஒரே சவுண்டில் உச்சரிக்கப்பட்டதுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் டயக்ராம். ஷர்ட் எஸ் ஹெச் எஸ் ஹெச் ஆர் ப்ரொனவுன்ஸ்ட் as a single sound, shh, ஒரே sound. So SH is a diagram. Church, CH are pronounced as a single sound, so CH is a diagram. CH and CH, there are two diagrams in the word. Then touch, taught, teach at the end of the word. அதின் கடைசியில் வருகிறது இந்த டயக்ராம்.